ஸோ மக்களே, ரீடீம் கோடு வந்துட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீனில் பார்க்குறத வந்துட்டு ரீடீம் கோடு. ஸோ பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ இப்போ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீடீம் பண்ணோடனே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம டோக்கனும் அப்புறம் அந்த கன் ஸ்கின்னும் அப்புறம் எந்த மேக்ஸிமம் கன் ஸ்கின்னும் அப்படியே அந்த வண்டியோட ஸ்கின் இல்லை அதையும் சேர்த்து தராங்களாமா? அது இப்போதைக்கு வரல, நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை, கூட சேர்ந்து இன்னொன்றையும் செக் பண்ணி பார்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒரு டீம் எல்லாம் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு டோக்கன் தராங்களா, 3 டோக்கனு. ஸோ அதையும் பார்த்துருந்தேன். ஸோ அது வந்திருக்குதா, அப்புறம் அப்படியே மெயிலில் ஏதாச்சும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா மொபைல் வந்துட்டு ரொம்ப லாக ஆகிடுச்சு, ஏன்னா மொபைலில் சுத்தமாக சார்ஜே இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடணும்னா யாருக்காக, உங்களுக்காக தானே. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டாங்க, அடுத்த ராத்திரி தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன், ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டீங்கன்னா அனைவருக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ வந்துட்டு லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சுக்கிட்டுமே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நானும் அடிச்சு பிடிச்சி வெளியே போயிட்டு மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்ப்பேன், மெயிலில் வந்துட்டு எதுவுமே வந்திருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா ஏன் அப்படி வரல ப்ரோ, ஏன் ப்ரோ வரல அப்படிங்கிறீங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் ரீடிங் பண்ணுறதுனால வரல. கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வந்துடும், ராத்திரி ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடும். ஸோ யாருமே பதட்டப்பட வேண்டாம். இந்த பிக்கப் ஈவெண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஈவெண்ட்லேயுமே எதுவுமே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைவ் இன்னும் முடியலை. ஸோ அதனால் இன்னும் வரல, லைவ்லாம் முடிஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ எல்லாமே நாளைக்கு வந்துடும், நாளைக்கு பொறுமையாக ரீடிங் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு இப்போ டோக்கன் வரல, அப்போ நாளைக்கு வந்துட்டு ரீடிங் பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இருக்குது, 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, பொறுமையாக நம்ம ரீடிங் பண்ணிக்கலாம். டோக்கன் மட்டும் வந்துட்டால் போதும். ஸோ டோக்கன் வந்துட்டு நாளைக்கு வந்துடும். ஸோ யாரும் பதட்டப்பட வேண்டாம் என்று தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் நல்லா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விடலை ஓட்டா. பாய்.